எது 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 வேணாலும் இது இது இதுதான் பெஸ்ட். மோட்டரோல எப்பாச்சும் ஒரு புது ஃபோன் லான்ச் பண்ணாங்கன்னா ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கான புது விஷயத்தை வந்து எடுத்துட்டு வருவாங்க. இன்னைக்கு மோட்டரோல அவங்களோட புது ஃபிளாக்ஷிப் ஃபோன் மோட்டரோல எச் பெஸ்ட் அப்படிங்கிற ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோ அந்த ஃபோனை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஹலோ ஆல், நான் தரத்திக், வெல்கம் டு சூப்பர் மொபைல்ஸ். குவிக் ஓவர்வியூ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாட்டம்லேருந்து ஆரம்பிப்போம். பாட்டமில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு நானோ சிம் சப்போர்ட், மைக்ரோ எஸ்டி கார்டு சப்போர்ட் கிடையாது. தென் ஒரு ப்ரைமரி மைக் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கிரில்ஸ். சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன்ஸ் அண்ட் பவர் பட்டன்ஸ். மேலே 3.5 mm ஆடியோ ஜாக். அவ்வளோதாங்க இந்த ஃபோனோட குவிக் ஓவர்வியூ. அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரிப்பிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரைமரி கேமரா, ஒரு அல்ட்ரா வைட் அண்ட் ஒரு மேக்ரோ சென்சர். கேமராஸ் பற்றி நம்ம இன்னொரு பார்ட்டில் வந்து பார்த்துருவோம். தென் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பஞ்சோல் கட் அவுட் வந்து இருக்குது. அந்த பஞ்சோல் கட் அவுட்டில் உங்களுக்கு 25 MP செல்ஃபி கேமரா வந்து இருக்குது. இந்த கேமரா பற்றி நம்ம அடுத்த கேமரா பார்ட்டில் வந்து வருவோம். அடுத்து இந்த ஃபோனோட டிஸ்பிளே. டிஸ்பிளே பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். டிஸ்பிளே டைப் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஓல்ட் டிஸ்பிளே, 1 billion கலர்ஸோடு வருது. இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி ப்ளஸ், 1080x2340 பிக்சல்ஸ். இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 19:5:9. இதோட பிக்சல் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 385 PPI. சைஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெசல்லஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். இது வந்து ஒரு நல்ல விஷயம். இந்த 90° ரேப் பண்ணியிருக்கனால இது பார்த்தீங்கன்னா கார்னரிங்கோட கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபோன் இது. அண்ட் அடுத்து இந்த ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா HDR10+ சர்டிஃபிகேஷனோட நம்மளுக்கு 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் கூட கொடுத்துருக்காங்க. அதனால் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால் உங்களுக்கு சப்போஸ் அது ஆப்ஸ் வந்து இப்படி லைக் ஓப்பன் பண்ணுறீங்கனாலோ, ஆப்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறீங்கனாலோ உங்களுக்கு அந்த ஸ்மூத்னஸும் அந்த ஃப்ளூடான பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து இந்த ஃபோனோட சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன். இது எதால் பில்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஆண்ட்ராய்டு 10 வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு அந்த ஆண்ட்ராய்டில் அந்த புது கெஸ்டர்ஸ் வந்து இருக்கும், அந்த டார்க் மூட் வந்து இருக்கும், அந்த பிளாக் கலர், அந்த ஃபேடட் டிசைன் அண்ட் ஒரு சில பல கெஸ்டர்ஸ் கூட மோட்டோரோட வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயமே சொல்லலாம். யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அடுத்து இந்த மோட்டோரில் எச் ப்ளஸோட இன்டர்னல்ஸை பற்றி பார்ப்போம். ப்ராசஸர்லேருந்து ஆரம்பிக்கலாம். ப்ராசஸரில் நம்மளுக்கு இங்கே ஸ்னாப்ட்ராகனோட 865 லேட்டஸ்ட் ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட கிராஃபிக்ஸ் கார்டு GPU பார்த்தீங்கன்னா Adreno 650 வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் பெர்ஃபார்மன்ஸில் உங்களுக்கு எந்த விதத்துலையும் காம்ப்ரமைஸ் வந்து கிடையாது. ப்ளஸ் உங்களுக்கு அந்த 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் வேறு இருக்கா, அதனால் உங்களுக்கு அந்த சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். அண்ட் இதில் 12 GB ரேம் அண்ட் 256 GB ஸ்டோரேஜ் UFS 3.0 வந்து கொடுக்குறாங்க. அதனால் ஃபோனோட ஸ்மூத்னஸாக இருக்கட்டும், அந்த ஸ்பீடாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குங்க. அடுத்து இந்த ஃபோனோட கேமராஸ். மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 108 MP ஒரு சென்சர். இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் சென்சர். இது வந்து ஒரு தரமான இதுன்னே சொல்லலாங்க. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா 108 MP சென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எடுத்து ஷார்ட்ஸில் சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள் ஷார்ட்ஸில் காமிக்கிறேன். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 8 MP டெலிஃபோட்டோ லென்ஸ். இது பார்த்திங்கன்னா 3x வந்து ஆப்டிக்கலாக ஜூம் ஆகி நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல இமேஜ் வந்து எடுத்து கொடுக்கும். அண்ட் அடுத்த சென்சர் பார்த்தீங்கன்னா 16 MP அல்ட்ரா ஒயிட் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஒய்ட் ரேஞ்ச் ஆஃப் ஏரியா வந்து கவர் பண்ணி நம்ம ஷூட் பண்ணோம்னா இந்த 16 MP அல்ட்ரா ஒயிட் சென்சர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஷூட் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோஸ் நீங்கள் எடுக்கணும் வைங்கன்னா உங்களுக்கு இந்த 108 MP கேமராவில் நீங்கள் வந்து 6K 30fps வீடியோ எடுக்கலாம், 4K 30fps வீடியோஸ் அண்ட் 1080p பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன், 1080p 30fps, 1080p 60fps அண்ட் 1080p 240fps வரைக்கும் எடுக்கலாம். தென் அடுத்து இதில் IAS சப்போர்ட் கூட இருக்குது, எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். அதனால் வீடியோ எடுக்கும்போது இப்படி ஷேக் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து ஸ்டேபிளாக வரும், ஃபோட்டோ எடுக்கும்போது ஷேக் ஆகிட்டோட வரும். தென் OIS சப்போர்ட் கூட இருக்குது, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அண்ட் வீடியோ ஸ்டெபிலைசேஷன் கூட மோட்டோரோவில் இங்கே நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுப்போம்.
இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் வந்து இருக்கு பார்த்தீங்களா, நமக்கு அல்ட்ரா வைட் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, அந்த மொத்த கடையுமே வந்து கவர் பண்ணுது. அடுத்து செல்ஃபி கேமரா பற்றி பார்ப்போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சோல் கட் அவுட்டில் நம்மளுக்கு 25 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஒயிட் சென்சர். இது பார்த்தீங்கன்னா ஹெச்டிஆர் வீடியோஸ் கூட வந்து சப்போர்ட் பண்ணும். தென் இதில் 1080p 30fps அண்ட் 120fps வரைக்கும் நீங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம். 60fps வந்து ஆப்ஷன் வந்து கிடையாது. செல்ஃபீஸில் உங்களுக்கு ஒரு ஷார்ட் எக்ஸாம்பிளாக காமிக்கிறேன், இதெல்லாம் பாருங்கள். இது செல்ஃபீஸில் எடுத்த ஷார்ட்ஸில் நல்லா வந்திருக்கு, டீட்டெயிலிங் நல்லாயிருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் ஷார்ட்ஸை எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, இப்போ உங்களுக்கு அந்த செல்ஃபி வந்து ஜூம் பண்ணி காமிக்கிற எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். இங்கே வந்து எனக்கு ஒரு மச்சம் இருக்குது பாருங்கள். அந்த டீட்டெயிலிங் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க மோட்டோரோட பாருங்கள். அந்த ஈஜிப்ட், சவுதி அரேபியா, அந்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் நல்லா தெரியுது. செல்ஃபி கேமரா பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க, அண்ட் எக்ஸ்ட்ராடினரிங்க டீட்டெயிலிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓகேங்க, என்ன தான் அந்த ஃபோனை ஸ்னாப் ட்ராகன் கிடையாது, 865 ப்ராசஸர், நம்மளுக்கு அந்த அட்ரனோ ஒரு 650, இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய ஆப்ஷன்ஸாக கொடுத்துருந்தாலும் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறது இதில் பேட்டரி கெப்பாசிட்டி. மோட்டோரோலாம் நம்மளுக்கு இங்கே நல்லா பண்ணியிருக்காங்க பேட்டரி. பார்த்தீங்கன்னா 5000 எம்ஏஹெச் பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. பேக் எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. ஒரு நாள் ஹெவி யூசேஜ் பண்ணாலும் ஒரு டேயோட எடிட்டிங்கில் கிட்டத்தட்ட 20% 30% கண்டிப்பாக வந்துட்டு ரிமைனிங் இருக்கும். அவ்வளோதாங்க இன்றைக்கான வீடியோ. இந்த மோட்டோரோலா எச் ப்ளஸ் ஓவரான ஒரு சூப்பரான ஃபோன். இதோட சிபியு, ஜிபியு, பேட்ரி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் அந்த டிஸ்பிளேயோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த மோட்டோரோலா எச் ப்ளஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சுப்ரீம் மொபைல்ஸ் இருக்க எல்லா பிரான்ச்லேயுமே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். இல்லை நான் கூகுள் போய் www.suprememobiles.in வெப்சைட்டில் கூட நீங்கள் ஷாப் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்கள் ஐஓஎஸ், நான் ஆண்ட்ராய்டு டிவைஸில் நீங்கள் ப்ளே ஸ்டோரோ இல்லை ஐஓஎஸ் ஸ்டோருக்கு போய் நீங்கள் சுப்ரீம் மொபைல்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணி அங்கே கூட நீங்கள் வந்து ஷாப் பண்ணிக்கலாம். சுப்ரீம் மொபைல்ஸில் உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கூட கொடுக்குறாங்க, அதெல்லாம் நீங்கள் செக் அவுட் பண்ணுவேன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்க சுப்ரீம் மொபைல்ஸை வந்து விசிட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட பிடிச்ச ஃபோனை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. வெல், இட்ஸ் மீ ரித்திக் ஃப்ரம் சுப்ரீம் மொபைல்ஸ் அண்ட் சைனிங் ஆஃப் ஃபார் டுடே. பாய். எது 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 வேணாலும் இது இது இதுதான் பெஸ்ட்.